அமைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு என்ன நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம், சங்கல்ப சக்தி. சங்கல்பம் அப்படின்றது என்னென்னா கோரிக்கை. ஒரு ஜாபுக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாபுக்கு போகும்போது போகலாம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் இருக்கும், நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அடுத்து கூடவே என்ன வரும், இந்த ஜாப் எனக்கு கிடைக்குமா, என்னால் முடியுமா, இதை என்னால் கண்டினியூ பண்ண முடியுமா, எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கா, திருப்பி 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 என்னன்னா அதுதான் என்னன்னு கேட்டால் விகல்பம்னா என்னென்னா எதிர்மறையான எண்ணம், நெகட்டிவ் தாட்ஸ். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் என்ன பண்ணிவிடும், நிறைய ஸ்டோர் பண்ணிவிடுவோம் நம்ம, என்னென்னா ஒரு பயம் வந்துடும். மனுஷன் வந்து சங்கல்பமும் வச்சுருப்பான், விகல்பமும் வச்சுருப்பான். என்னென்னு கேட்டால் ரெண்டு பேர் ரெண்டு விஷயம், ஒன்று நான் இன்றைக்கு ஜாபுக்கு போகிறேன் அப்படின்னு இருக்கும், இன்னொன்று வந்து இது போனால் அப்போ ரெண்டுமே இருந்தால் எப்படி சக்ஸஸ் ஆக முடியும் இல்லையா. மோடிஜி இருக்காரு, எவ்வளவோ வந்து கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து ஒரு டீ கடையில் வேல், ஆனால் அவருடைய சங்கல்பம் வந்து உயர்வாக இருந்தது. என்னன்னு கேட்டால் ஃபஸ்ட் சாதாரணமாக இருந்தார் அவர், வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு அவர் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தியானி, ஏன்னா எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் சீஃப் மினிஸ்டர் ஆனார், அதுக்கப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர். உயர்ந்த அளவு இருந்ததுனால அவரால் ஒரு பிரைம் மினிஸ்டராக வர முடிஞ்சது. அதே மாதிரி காந்திஜி எவ்வளவு அற்புதமான ஒரு தாட் வச்சுருந்தார். ஒரே இன்றைக்கும் காந்திஜியை பற்றி சொல்கிறோம் நம்ம, காந்திஜி விடுதலை வாங்கி கொடுத்தாருன்னு வெள்ளையனே வெளியேறுனார். அவன் அந்த அளவுக்கு ஒரு பிரிட்டிஷ்காரன் போராடுனா, அந்த அளவுக்கு இதாக இருக்கும்போது இவர் ஒரே ஒரு அகிம்சை. அதே மாதிரி வந்து மதர் தெரசா என்னன்னு கேட்டால் 16 வயசுலேயே நான் வந்து கன்னியாஸ்திரி ஆவேன் அப்படின்னு பண்ணாங்க. அந்த உறுதி என்னன்னு கேட்டால் அந்த கன்னியாஸ்திரி ஆவேன், கன்னியாஸ்திரி ஆகி சர்வீஸ் பண்ணுவேன். எத்தனையோ இன்னைக்கு உலகம் முழுக்க தெரியும். அப்புறமா வந்து காயின் அந்த ரூபா நோட்லேயும் அவர் அவங்களோட ஃபோட்டோ வந்ததுன்னு தான் அவங்க எந்த அளவுக்கு எந்த ஒரு உயர்ந்த இது எவ்வளவோ பாடுபட்டிருப்பாங்க, எத்தனையோ சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க. சுதா ரகுநாதன் எடுத்துக்கோங்களேன், வேர்ல்டு லெவல் தெரியும். இப்போ என்னன்னு கேட்டால் ஒரே ஒரு இதில் தான் எப்போ பாரு இயர்ஃபோனில் வந்து பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பாட்டு பாட்டு பாட்டு. அந்த பாட்டு பின்னாடியே என்னன்னு கேட்டால் அது ஒன்று தான் குறிக்கோள் வச்சுருந்தாங்க. அது மாதிரி நம்ம இதில் ஒன்று அதில் ஒன்று அதில் ஒன்று இல்லாமல் ஒரே ஒரு குறிக்கோள் பாடகி ஆகணும். அதுக்கு அவங்க எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. ஒவ்வொரு பெரிய மனுஷங்களுக்கு பின்னாடியும் எவ்வளவோ உழைப்பு இருக்குது, அவங்க கொடுக்குற உழைப்பு அசாத்தி, யாரும் ஈஸியாக வர்ற விஷயம் கிடையாது அப்படின்னு. அது மாதிரி ரெண்டு சங்கல்பங்கள் இருக்கக்கூடாது. இது எல்லாமே எப்படி வரையும்னா நம்மளோட தியானம் தொடர்ந்து செய்யும்பொழுது என்ன ஆகும்னா, நம்ம வந்து அந்த களிமண் மாதிரி இருக்கிற ஒரு வாழ்க்கை வந்து நம்ம கையில் இருக்குது. வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி. சங்கல்பத்து மேலே ஒரு கவனமாக நம்ம செய்யும்பொழுது அது என்ன ஆகும்னா அந்த சுத்தி வந்து சித்தியாக மாறும். இது எல்லாமே நம்ம வந்து நான் சொல்லுவேன், பத்ரிஜி சொன்னது நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணி அவரோட கான்செப்ட்லாம் படித்தாலே நமக்கு வந்து என்ன ஆகும்னா ரொம்ப சக்ஸஸ் ஆகும். இதுதான் உங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ரொம்ப பொறுமையாக இவ்வளோ நேரம் கேட்டதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.